அங்கே மீன் பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வயலுக்கு போகிற தண்ணி வந்து இந்த ஏரியிலேருந்து எனக்கு பின்னாடி உள்ள வயலுக்கு தண்ணி போகுது. அதை வந்து அடைச்சி அந்த குளுமையை வந்து அடைப்பாங்க. குளுமை வந்து இங்கே இருக்குது பாருங்கள். அந்த குளுமையை அடைச்சி தண்ணி ரூமில் போகும். அந்த தண்ணியை வந்து அடைச்சோடனே தண்ணியை இறச்சி மீன் பிடிக்க போகிறாங்க. அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பிடிக்கிறது தூண்டி போட்டு பிடிக்கிறது நம்ம ஆளுங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஏரி. இது வந்து குத்தகைக்கு இல்லை, நார்மலாக யார் வேணாலும் தூண்டி போட்டு பிடிச்சிக்கலாம். ஒன்றும் கோயிலில் வந்து பஞ்சாயத்து பண்ணி யாரும் குத்தகை எடுக்கலை. இதில் வந்து நிறையா பேர் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. தூண்டி போடுறவங்கள அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். காலையில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 100 பேர்த்துக்கிட்ட தூண்டி போட்டிருந்தாங்க. இங்கே ஒரு 2 குரூப் வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த லாங்கெலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வீடியோவில் சரியாக தெரியல. இப்போ இந்த குளுமையை அடைக்கிறத பார்ப்போம். இதுதான் ரோடு. இந்த குளுமையிலேருந்து இந்த பெரிய குளத்துலேருந்து இந்த வயக்காட்டுக்கு தண்ணி போகுது பார்த்தீங்களா. இந்த வயலுக்கெலாம் பாசனத்துக்கு தண்ணி போகுது. இது வழியாக தான் சட்டர் இருக்குது. இந்த சட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அடியில் தண்ணி போகிறத வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு கீழே வந்து பெரிய குளம் ஒன்று இருக்குது. அந்த குளவை தண்ணி மாதிரி லாக் பண்ணி அணை மாதிரி லாக் பண்ணி அது தண்ணியை இறச்சி அதில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. அதை எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே மேலே 2 பேர் நிற்கிறாங்க, கீழே ஒரு ஆள் அடைச்சிக்கிட்டு இருக்காரு. தம்பு கட்டுறதே யாருக்கான் தம்பு கட்டுவா தர்மாக பண்றாங்க ஒரு மாதிரி இதான் கல்லு எழுத தர்மரு அதான் கல்லு கீழே வரா கீழே ஒரு எல்லாம் மகளை தான் பார்த்து காலே கல்லு அந்த அதை பாரு பாதி இருந்துட்டு இதுல கேட்டு மாதிரி இருக்கு அது இல்லையானா கேட்டு மாதிரி இப்படி இறக்குவாங்க. கொஞ்சம் நாத்துட்டு கல்லு வர முடியுது அவளை இறங்கி நிற்கியா ஆள் வச்சு
ஆ
வந்து செராப்பட்டன்னு சொல்லுவாங்க என்ன மீன்.